தாய்வேடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நெல் எது களை எழுதியவர் நாஞ்சில் நாடன் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா இளைஞர் முதல் முதியோர் வரை பால் பேசும் சமகால தமிழின் பல சொற்கள் நமக்கு இன்று மயக்கம் தருவன சங்க இலக்கிய சமய இலக்கிய கம்பன் முதலாய காப்பிய இலக்கிய சிட்டு சித்தர் இலக்கிய சொல்லேதும் ஏதும் எம்மை விரட்டுவதில்லை ஆனால் சினிமா சீரியல் ஊடகங்கள் டே முதல் பொருள் விளங்காத வேறு பல தினங்கள் வரை கொண்டாடும் முகநூலில் எழுதும் வாட்ஸ்அப்பில் பதிவிடும் தமிழ் பேசும் பலரின் சொல்லாட்சிகள் நம் அறியாமையையும் மாதலையும் நிறுவிக்கொண்டே இருக்கின்றன பரவாயில்லை எனும் சொல்லாடலை இல்லை என்றும் தேமே என்றிருந்தேன் என்பதை தெய்வமே என்றிருந்தேன் என்றும் முண்டக்கண்ணி என்பதை முண்டக கண்ணி என்றும் அறிந்து கொள்ள முடிகிறபோது அன்றாடம் செவிப்படும் அபரிமிதமாக பங்கு வகிக்கும் சில சொற்கள் குழப்பம் தருவன தியாகராஜ சுவாமிகளின் தேனுகராக கீர்த்தனி ஒன்றுண்டு தெரியலேறு ராம பக்தி மார்க்க முனு என்று தொடங்குவது மதுரை சோமசுந்தரம் பாடி கேட்டிருக்கிறேன் பக்தி மார்க்கம் என்ன என்று தெரிந்து கொள்ள இயலவில்லையே ராமா என பொருள் கொள்கிறேன் அதுபோல தொல்காப்பியனோ பவனந்தியோ ஐயனார் இதனாரோ கல்லாடரோ அமுதசாகரோ இலக்கணப்படுத்தாத இந்த சொற்களை விளங்கிக் கொள்ள முடியவில்லையே என ஆற்றமைப்பட வேண்டியுள்ளது நிழற்குடையின் தடுப்பில் தள்ளுவண்டி வியாபாரிகள் நீக்க மொட்டை வெயிலில் பேருந்துக்காக காத்திருந்தேன் கல்லூரி சென்று திரும்பும் அழகிய மாணவியொருத்தி வந்து என் பக்கம் நின்றாள் என் பின்னால் நின்ற இரு மாணவர்களில் ஒருவன் மற்றவனுக்கு சொன்னான் செம்மையா இருக்கால்ல என்று இன்னொரு நாள் கோவை ராஜவீதியில் இருக்கும் விஜயா பதிப்பகம் போய் வேலாயுத மண்ணாட்சியுடன் நீண்ட உரையாடல் முடிந்து மத்தியான சாப்பாட்டுக்கு வீடு போய் சேர்ந்துவிடும் உத்தேசத்துடன் பேருந்து நிறுத்தம் நோக்கி நடந்தேன் நல்ல பசி நேரம் வீடு சேர பிற்பகல் இரண்டு மணியாகிவிடும் என்பதால் ஒரு காப்பி குடிக்கலாம் என்று போனேன் சர்க்கரை குறைவா ஸ்ட்ராங்கா காப்பி சொல்லி காத்திருந்தேன் என் எதிரே பெண்கள் இருவர் சாம்பார் வடை தின்று கொண்டிருந்தனர் வாசனை தூண்டுவதாக இருந்தது என்றாலும் நம் வயதுக்கு சபலம் ஆகாதென காப்பி வரவு பார்த்திருந்தேன் எதிரிலிருந்த அறிவை அருகிலிருந்த பெண்ணிடம் சொன்னால் சாம்பார் வட செம்மையா இருக்குல்லே என்று பொருள் புரிந்தது தோராயமாக என்றாலும் நம் மனம் சிறங்கு வந்தவன் கைபோல சொறியாமல் இருப்பது சாத்தியமில்லை அதென்ன செம என யோசிக்கல் சுமை சுமடு சும்மாடு சுமட்டுக்காரன் சுமட்டு கூலி எனும் சொற்கள் அறைவோம் சுமை என்றாலும் சுமை என்றே பொருள் சொல்கிறது பிங்கலம் பேர்டன் சார்ஜ் என்று பொருள் வழக்கு மொழியில் மேற்கண்ட சொற்களை செமை செமடு செமட்டுக்காரன் காரன் செமட்டு கூலி என்போம் ஆனால் இன்று மக்கள் யோசித்து புழங்கும் செம என்பதென்ன செம்மை என்னும் சொல்லின் இடைக்குறை செமை என்றாகி நாகரிக மாந்தர் வழக்கில் செம என்றாகி இருக்கலாம் என்பது என் அனுமானம் செம்ம என்னும் சொல்லுக்கு அகராதிகள் பத்து பொருள் தரும் சிவப்பு திவாகரம் ரெட்னஸ் ரூடினஸ் செவ்வை திவாகரம் குட்னஸ் சவுண்ட்னஸ் குட் கண்டிஷன் நேர்மை ஸ்பாட்லெஸ்னஸ் அப்ரைட்னஸ் டிரைட்னஸ் ரெட்டிடியூட் கலித்தொகை செம்மை என்னும் சொல்லை நேர்மை என்னும் பொருளில் ஆண்டுள்ளது மனக்கோட்டமின்மை ஃபியானஸ் இம்பார்ஷியாலிட்டி செம்மையும் செப்பும் என்கிறது தொல்காப்பிய பொருளதிகார நுட்பா ஒற்றுமை யூனிட்டி கான்கார்ட் அக்ரிமெண்ட் பெருமை திவாகரம் எக்ஸலன்ஸ் எமினன்ஸ் கிரேட்னஸ் செம்மை சான்ற காவிதி மாக்களும் என்பது மதுரை காஞ்சி சுத்தம் ஃபைனஸ் நீட்னஸ் கிளீன்லினஸ் அழகு பியூட்டி கிரேஸ் எலிகன்ஸ் கேது சூடாமணி கந்தகம் சல்ஃபர் செம்மை முன்னிற்ப சுவேதம் திரிவ போல் என்கிறது திருமந்திரம் செம்மையை தொடர்ந்து போனால் செம்மல் என்னும் ஒரு சொல் கிட்டும் செந்தமிழ் செம்மல் என்பது போல் பட்டங்கள் விருதுகள் உண்டு செம்மல் என்னும் சொல்லுக்கு பதிமூன்று பொருள் தரும் பேரகராதி தலைமை கிரேட்னஸ் எக்ஸலன்ஸ் சுப்பீரியோரிட்டி அருந்தொழில் முடித்த செம்மற் காலை என்பது தொல்காப்பிய பொருளதிகார நோட்பா வலிமை பிங்கலம் பவா தருக்கு ஹோட்டினஸ் பகைத்திறம் தெரிதல் அதிகாரத்து திருக்குறள் பேசும் உயிர்ப்ப உளரல்லர் மன்ற செய்பவர் செம்மல் சிதைக்கலாதார் என்று பொருள் கூறத்தான் வேண்டும் பகைவனின் செருக்கை சிதைக்க தவறுகிறவர்கள் அவர்களின் மூச்சு காத்திலேயே முடிந்து போவார்கள் பெருமையில் சிறந்தோன் திவாகரம் கிரேட் பர்சன் ஆஸ்கிங் இறைவன் திவாகரம் காட் சித்தன் பெரியவன் செம்மல் சிலப்பதிகாரம் சிவன் சூடாமணி அருகன் சூடாமணி வீரன் திவாகரம் ஹீரோ புதல்வன் சன் பருதி செல்வன் செம்மலுக்கு கம்பன் சாதிப்பூ ஃப்ளவர்ட் ஜாஸ்மின் ஜாதிமல்லி என்று அழைக்கப்படுகிற பூ மராத்தி மொழியில் இதனை செமேலி என்பர் பிச்சி பிச்சி வெள்ளை பித்திகை பித்திகம் எனப்படும் மலர் குறிஞ்சிப்பாட்டு மலர்களின் வரிசையில் செம்மல் உண்டு பழம்பூ திவாகரம் ஃபேடட் ஃப்ளவர் வாடாப்பூ அகராதி நிகண்டு எவர் ஃப்ரெஷ் ஃப்ளவர் நீர் அகராதி நிகண்டு வாட்டர் எனவே செம என்று இன்று சிலாகித்து பயன்படுத்தும் சொல் செம்மை என்னும் சொல்லின் திரிவு ஆகலாம் அல்லது தமிழ் சினிமாவின் சொற்கொடைகளில் ஒன்றும் ஆகலாம் அதுபோல் முற்போக்கு சமூக நீதி சமூகத்தில் பெருவாசி பயன்பாட்டில் உள்ள சொல் தல தொண்டர்களும் சமூக போராளிகளும் பட்டாளமும் அரசியல் கட்சி அடிமைகளும் மெய்மறந்து ஆனந்த அனுபூதி நிலையில் பயன்படுத்தும் சொல் தல தல என்று செல்லமாக பேர் சூட்டி துதிக்கப்படுகிற நடிகர் ஒருவரும் உண்டென அறிகிறேன் உலகநாயகன் சூப்பர் ஸ்டார் பல பட்டறை திலகங்கள் தளபதி போன்று ரசிகப்பெரும் கும்பல் வழங்கும் பட்டம் போலும் தல என்பதும் ஒன்பதாவது படிக்கும் போது ஏதாவது கேள்விக்கு பிழையாக பதில் சொன்னால் எங்கள் வகுப்பு ஆசிரியை ஜோதி கிரேஸ் செல்லமாக என்னை திட்டுவது அந்த என்பது தலை என்னும் சொல்லின் மக்கள் துணிப்பே தல போலும் தலதலையா அடிச்சுக்கிட்டே தலகாலு புரியலை தலைக்கு தண்ணி ஊத்தணும் கால் மாடு தலை மாடு தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு தலையில் அடிபட்டிருக்கு தலையும் புரியல்லே வாலும் புரியல்லே வரப்போ தலகாணி வாய்க்காலோ பஞ்சுமெத்தை போன்ற சொற்றொடர்களில் வரும் மூலச்சொல் தலை மலையாளம் மூளையை குறைக்க தலைச்சோறு தலைச்சோறு எனும் சொல் பயன்படுத்தும் எனவே மக்கள் தலைவன் என்பது மிக நீளமான சொல் என்பதனாலும் உச்சரிக்க அநியாயத்துக்கு நேரம் எடுக்கிறது என்பதனாலும் புழங்குகிறார்கள் போலும் இடம் என்னும் சொல்லுக்கு மாற்றி சொல் தலம் தல புராணம் தல விருட்சம் தல புட்பம் தல மாற்றம் தலைவாசம் சொற்களில் வரும் தல தலை என்பதன் திரிபு அன்று தலைக்கட்டு தலைக்கல் தலைக்கனம் தலை காவேரி தலை சுற்று தலைக்கு மேல் தலைக்கோல் தலை தலைகட்டுதல் தலைகீழ் தலைகுனிவு தலை கொழுப்பு தலைச்சங்கம் தலைச்செண் தலைச்சீலை தலை சுமடு தலைச்சோறு தலை சாய்த்தல் தலை சீவுதல் தலை திண்ணை தலை திவசம் தலை தீபாவளி தலை தட்டுதல் தலை தடவுதல் தலை தாழ்த்தல் தலை துவட்டுதல் தலைதொறிக்க தலைநகர் தலைநாள் தலை நிமிறுதல் தலைநிலம் தலைவாசல் நோவு தலைப்பாகை தலைப்பாரம் தலைப்பாளை தலைப்பித்தம் தலைப்பிரட்டை தலைப்பிள்ளை தலைப்பு தலைச்சூல் தலைப்பேறு தலைபணிதல் தலைமகன் தலைமகள் தலைமாலை தலைமுண்டு தலைமுழுக்கு தலைமுறை தலைமை தலையாரி தலையிடி தலையெடுதல் தலையெழுத்து தலையீடு தலையீற்று தலையெடுப்பு தலைவன் தலைவர் தலைவி தலைவாரி தலைவாழ இலை தலைவிதி தலைவிரிகோலம் தலை விளைச்சல் தலை வெட்டுதல் என தலையை முன்னெட்டாக கொண்ட நூற்றுக்கணக்கான சொற்கள் உண்டு மொழிக்குள் சரி தலை எனும் சொல்லுக்கு சிரம் ஹெட் எனும் பொருள் மட்டும்தானா பேரகராதி பொருள் சொல்கிறது சிரம் சூடாமணி ஹெட் சிறந்தது தலையே தவமுயன்று வாழ்தல் நாளடியார் உயந்தோர் தலையெல்லாம் சொற்பழி அஞ்சிவிடும் நாலடியார். தலைவன் லீடர் ஹஸ்பண்ட் தனையிழந்த பெண்டாட்டி ஏலாதி முதல் பிங்கலம். ஆரிஜின் பிகினிங் சாஸ் கமென்ஸ்மெண்ட் உயர்ந்தோர் தலையா இழிந்தோர் ஏறா பெருங்கதை உச்சி டப் ஏபெக்ஸ் தலையுமாக முழந்தாளும் இ கம்பன் நுனி தலைவிரல் தாக்க கல்லாடம் முடிவு ஃபினிஷ் க்ளோஸ் ஒப்பு Resemblance. வானம் ஆகாயம் விசும்பு பிங்களம் ஸ்கை ஆள் தலைவரி. யூனிட் பர்சன் ஹேண்ட் தபால் முத்திரை தலை போஸ்டேஜ் ஸ்டாம்ப் கபாலம் கலத்து கம்பன் தலை தலை அவுந்து சீவி ஏழாம் வேற்றுமை சொல்லுறுப்பு முன்னடை கடை தலை சொல்லதிகாரம் தொல்காப்பியம் வினைகளுக்கு முன் முன்வரும் ஓர் இடைச்சொல் நாம் எழுதிய சொற்பட்டியலினுள் தலை என்னும் சொல் மேற்கண்ட பொருள்களில் வந்திருப்பதை கண்ணுறலாம் தலைக்கு தலைமாலை அணிந்ததென்னே என்பது சுந்தரரின் தேவாரம் பாடப்பட்ட தலம் திருவஞ்சிக் களம் கொடுங்கல்லூர் பகவதி சேத்திரத்திலிருந்து நடந்து போகும் தொலைவில் இருப்பது எனவே தல என்று இன்று புழங்கப்பெறும் சொல்லின் பொருள் சிறந்தது உயர்ந்தோர் தலைவன் என்பதாக இருக்கலாம் தலைவர் தலைவன் தலைவி ஆகிய சொற்கள் இன்று மிகுந்த அச்சத்துடன் அடிமைத்தனத்துடன் கையாளப்படும் அரசியல் சொல் தலைவர் என்று அழைக்கப்படுவதற்கு எத்தனை ஆயிரம் கோடி அடித்து மாற்றி இருக்க வேண்டும் என்ற தகவல் எம்மிடம் இல்லை ஆனால் தல என்று குறிப்பிடும் போது ஒரு இலக்காரம் பாசாங்கு துணிக்கிறது நமக்கு என்றாலும் தலையே நீ வணங்கா என்பதில் கட்டுப்பட்டு நிற்றல் நல்லது சமத்துவ சகோதரத்துவ சனநாயக முற்போக்கு சமூக நீதி குடிமக்களுக்கு அல்லால் தல அடிமைகளின் தலையை இல்லாமற் போக்கிவிடும் தற்போது அடிக்கடி கேட்டு அரண்டு போகும் சொல்லாடல் வேற லெவல் வேற லெவல் என்று குறிப்பிடுகிற போது மிக உயர்வானது ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதது எனும் பொருளில் கையாளுகிறார்கள் உணவு விடுதிகளின் சேனல் விளம்பர குறும்படங்களில் முன்பெல்லாம் ஒரு துண்டு ரொட்டியை குருமாவில் முக்கியெடுத்து வாயில் போட்ட அரைக்கணத்தில் இப்போது சாலையோரம் தட்டுவண்டியில் சுட்டுவிக்கும் ராகி வடியை வாயில் பிட்டு போட்ட உடனேயே வேற லெவல் என்கிறார்கள் சினிமா கதாநாயகன் கோவை உக்கடம் பேருந்து நிலையத்தில் வில்லனின் அடியாட்களுடன் ஸ்டண்ட் புரியும் போது ஒருவனின் தலைமயிரை இடக்கையால் பற்றி சுழற்றி வீசுவான் அவன் சுங்கம் மேம்பாத சுவரில் மோதி சிதறி விழுவான் படம் முடிந்து வெளியே வரும் நுட்ப ரசனைக்காரர்கள் கருத்து பதிவிடும் போது அது வேற லெவல் என்பார்கள் பேரன்களுடன் சேர்ந்து இவ்வித சண்டைக் காட்சிகளை காணும் போது எனக்கு தோன்றும் யதார்த்த வாழ்வில் வில்லன்களும் அவரின் அடியாட்களும் ஒருவர் கூட கதாநாயகனிடம் அடி வாங்குவதில்லையே என திரைப்படங்கள் காட்டும் வில்லன்களும் அவரது கூலிப்படையும் நிஜ வாழ்க்கையில் எவ்விதம் கதாநாயகர்களாக சொகுசு ஊர்தியில் சுட்டுகிறார்கள் என்பது நமக்கு விளங்குவதில்லை ஒருவேளை அதுவும் வேற லெவல் போலும் வேற லெவல் என்றால் என்ன லெவல் என்று யாரும் கேட்பதில்லை சொல்பவனும் கேட்பவனும் ஒரே லெவல் தானே சில ஆண்டுகளுக்கு முன்பு செல்வாக்கு பெற்ற ஒருவரின் சொற்பெருக்கு கேட்டு படிகளில் கீழிறங்கிக் கொண்டிருந்தேன் பேருந்து பிடிக்கும் அவசரத்துடன் தொழிலதிபர் ஒருவர் ஏற்பாடு செய்திருந்த சொற்பொழிவு என்பதால் கோவையின் தொழிலதிபர் பலரும் வந்து ஆஜர் வைத்திருந்தனர் அல்லது அட்டெண்டன்ஸ் கொடுத்திருந்தனர் அவர்களில் பெரும்பான்மையோருக்கு குறுந்தொகைக்கும் குறுந்தட்டி எனும் சிறுசடிக்கும் வேறுபாடு தெரியாது என் செய்ய சிவபெருமான் சடைமுடியில் சூடிய மலர் என்பதால் வெள்ளெருக்கு சூடுவார்களா வரும் அல்லது மணிமிடத்தான் சூட விரும்பாத தாழம்பூவை சூடாமல் விடுவார்களா அது வேறு லெவல் என் பின்னால் இரண்டு படிகள் மேலாக இரண்டு தொழிலதிபர்கள் உரியாடியபடியே இறங்கிக் கொண்டிருந்தனர் இருவருமே இலக்கிய ரசனை உடையவர்கள் என்னை அறிந்தவர்கள் ஒருவர் கேட்டார் ஏனுங்க போல நம்ம நாஞ்சிலையும் பேச சொல்லலாம்ல மற்றார் பதில் சொன்னார் இல்லைங்க இது வேற லெவல் என்று நான் உணர்ந்து கொண்டேன் அன்று உரையாற்றியவர் பிரபஞ்ச பிதாமகன் லெவல் என்றும் நான் கரகாட்ட கோமாளி லெவல் என்றும் ஒருவேளை அதுவே உண்மையாகவும் இருக்கலாம் கற்றுக்கொள்வதற்கு வயது வரம்புண்டா என்ன சமகாலத்தில் கல்விக் கொள்ளை மருத்துவ கொள்ளை நீதிக்கொள்ளை திட்ட கொள்ளை ஆட்சி கொள்ளை யாவுமே வேற லெவல்தான் கேமரா நின்று கொண்டு நாம் எந்த காலத்திலும் தின்ன வாய்ப்பில்லாத பண்ணியம் ஒன்றின் விள்ளலை வாயில் போட்ட கணத்தையே கண்மூடி மெய்மறந்து புலகமுற்று கலவியில் உச்சம் தொட்டது போல் வாவ் என்கிறார்கள் ஆடம்பரமாக உடையணிந்து ஆபரணங்கள் சூட்டி அஞ்சூறு ரூபாய்க்கு பூ வாங்கி தலையில் சூடி இட்டு அடி நோக எடுத்து அடி கொப்பளிக்க ஸ்மார்ட் போன் சுமந்து மெருங்கு அசைய நடை பழகி வரும் தோழியை பார்த்து வாவ் என்கிறார்கள் வாவ் எம்மொழி சொல் ஸ்பெல்லிங் என்ன அந்தோ அம்மா ஐயோ அடா அரோ அன்றே எல்லே மன்னோ மாதோ போன்று கம்பன் பயன்படுத்தும் அசைச்சொற்கள் போன்றதா என ஆலோசிக்க தோன்றும் எல்லாச் சொல்லும் பொருள் குறித்தனவே என்று பேசும் தொல்காப்பிய சொல்லதிகார நூற்பா அறுநூற்று நாற்பது அது உணர்ச்சியை வெளிப்படுத்தும் ஒலி குறிப்பே ஆனாலும் ஆ ஓ ஏ சி சே எனும் குறிப்புகளையும் உணர்ச்சியை காட்டும் அசைச்சொற்களாக ஒலிக்கிறோம் அவற்றை அசைச்சொற்கள் எனக் குறிக்கும் தமிழ் இலக்கணம் அசைச்சொல் இடம் சார்ந்து ஒவ்வொரு பொருள்களையும் தரும் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் கங்கை படலத்து பாடல் ஒன்று ராமனும் சீதையும் வனவாசம் செல்வதை குறித்தது வெய்யோ நொளி தன் மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளுடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவு என்பதோர் அழியா அழகுடையான் இது முழுப்பாடல் இதில் ஐயோ எனும் அசைச்சொல்லை கம்பன் எதுகைக்காக பயன்படுத்துவான் வழக்கமாக ஐயோ எனில் அவலச்சுவை இங்கு ஐயோ ஆனந்த சுவை ஒரே அசைச்சொல் இடம் சார்ந்து பொருள் தரும் என்பதை நிறுவ இதை எடுத்துக்காட்டு சொல்வார்கள் பண்டு இந்துஸ்தானி இசை நஸ்ரத் ஃபட்டே அலிகான் ஹரிபிரசாத் சௌராசியா ரோனு மஜும்தார் உஸ்தாத் பிஸ்மில்லா கான் உஸ்தாத் ஃபட்டே குலாம் அலிகான் பண்டித் ஜஸ்ராஜ் பண்டிட் பீம்சென் ஜோஷி வீணா சஹஸ்ரபுத்தியே கங்குபாய் ஹங்கல் ஃபயஸ் அகமது ஃபயஸ் போன்றோர் பாடும் வாசிக்கும் போது அபூர்வமான இடத்தை தொட்டு காட்டும் போது இசையின் நுணுக்கம் அறிந்தோர் வரே வாவ் என்பார்கள் நேற்று மாலை அரைத்து மீண்ட தேங்காய் சட்னியை குளிர்பெட்டியில் வைத்து அடுத்த நாள் காலையில் மெதுவடைக்கு பரிமாறுவான் அதிநவீன உணவு விடுதிக்காரன் வடியை பீத்து சட்னியில் தொட்டு வாயிலிட்டவுடன் வாவ் என்கிறார்கள் பலே பேஷ் சபாஷ் சூப்பர் சூப்பர் டக்கர் அப்பா டக்கர் டக்கரோ டக்கர் போல் ஒரு அசைச்சொல் வாவ் பன்ன சினிமாவில் பன்ன பாடலுக்கு பென்ன நடிகை பென்ன வக்கிர உடல் அசைவை காட்சிப்படுத்தும் போதும் அகதே வா எனது பிரச்சினை வாவ் எம்மொழி சொல் என்பதே அயச்சொல் அகராதியில் வாவெனும் சொல் இல்லை பேரகராதியில் தேடினால் வாவயம் துளசி வாவரசி வாழ்வரசி வாவல் ஒன்று தாண்டுதல் இரண்டு கூத்து மூன்று வவ்வால் நான்கு கடல் மீன் வகை ஐந்து கற்பிணி பெண்களுக்கு மசக்கை காலத்து அவாவு அல்லது வயா எனும் சொற்கள் கிடைத்தன வாவி என்றொரு சொல்லுண்டு நம்மிடம் நீர்நிலை என பொருள் தரும் பிங்கள நிகண்டு மண்ணு தன் பொழில் வாவியும் எனும் சொற்றொடர் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் திருமங்கை ஆழ்வாரின் பெரிய திருமொழி பாடலில் வருவது நாச்சியார் திருமொழி திருப்பாவையில் ஆண்டாள் உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கலினீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் என்பாள் என்றால் படிக்கட்டுகள் உள்ள கிணறு நடை கிணறு என்று பொருள் சீவக சிந்தாமணி ஆற்றில் ஓடை எனும் பொருளில் பயன்படுத்துகிறது ஸ்ட்ரீம் ரன்னிங் என்பது பொருள் புல் என்றால் அன்னம் என்கிறது இலக்கிய அகராதி வாவுதலெனில் தாண்டுதல் யுத்த காண்டத்தில் பஞ்ச சேனாதிபதிகள் வதைப்படலத்தில் கம்பன் குன்றடை வாவுரு கோளரி போல என்பான் வாவு எனும் சொல்லுக்கு அமாவாசை த நியூ மூன்டே பௌர்ணமி த புல் மூன்டே விடுமுறை நாள் என்பன பொருள் வாவு தினத்தன்று விடுமுறை விடப்பட்டதால் வந்த பொருள் அது எனது பதினாறாவது கட்டுரைத் தொகுப்பின் தலைப்பு கருத்த வாவு பண்டைய கிராமத்து பள்ளிக்கூடங்களில் ஆசிரியருக்கு ஊதியம் பஞ்சப்படி பயணப்படி வாடகைப்படி நகரப்படி என அரசு சம்பளம் இல்லை பௌர்ணமி அல்லது அமாவாசை நாட்களில் மாணவர் தற்சனியாக ஆசிரியருக்கு கொடுத்த காசு வாவு காசு எனப்பட்டது முறையென்றால் விடுமுறை பிறகுதான் வேறொரு மதத்தவர் கோயிலுக்கு சென்று வழிபடும் நாளை நாம் விடுமுறை என்றோம் அரபு நாடுகளின் விடுமுறை நாள் வேறு ஆனால் நாம் தேடும் சொல்லான வாவ் குறித்து ஐயங்கள் சில அனுமானங்கள் எல்லாம் கைவிட்டு ஐந்தாவது பயிலும் என் முதல் பேரன் சித்தார்த்தனிடம் கேட்டேன் ஒரு விள்ளல் மெத்தி பரோட்டாவை பித்து வாயில் போட்டவுடன் வாவ் என்பவன் அவன் வாவ் என்ற சொல் ஆங்கிலம் என்றும் டபிள்யூ ஓ டபிள்யூ என்றும் சொன்னான் ஐயத்துடனேயே சென்னை பல்கலைக்கழகத்து ஆங்கிலம் தமிழ் சொற்களஞ்சியம் எடுத்து புரட்டினேன் ஆனா சிதம்பரநாதன் செட்டியார் அவர்களை தலைமை பதிப்பாசிரியராக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் முதற் பதிப்பு கண்டது அதில் டபுள்யூ ஓ டபிள்யூ எனும் சொல் இருந்தது பரிவு வியப்பு என்று பொருள் தரப்பட்டிருந்தது வாவ் எனும் ஆங்கில சொல்லே வாவ் எனும் சொல்லுக்கு வேர் சொல்லாக இருக்கலாம் வாவ் என்ன சிறப்பு எம்மொழிக்கு சினிமாக்களின் ஒரு உரையாடலை திரும்ப திரும்ப மானுடன் அன்றாட வாழ்வில் சிலம்பித் திரிவது நமது சமூக சோகம் பண்டு ஒரு திரைப்படத்தில் சிரிப்பு நடிகர் கே ஏ தங்கவேலு அடிக்கடி உதிர்த்த வாசகம் அட உன்ன தூக்கி வெயில்ல போட என்பது என் வாலிப வயதில் பலரும் அதை வெட்கமில்லாமல் போலி செய்து திரிந்தனர் இன்றோ செத்தாண்டா சேகரு என்றும் நண்பேண்டா என்றும் வேற லெவலில் செமையாக கலாய்க்கிறார்கள் உயர் தமிழ் தொல்குடியினர் சூப்பர் எனும் ஆங்கிலச் சொல் எமக்கு அர்த்தமாகும் இருபது நாட்கள் முன்பு சமைத்த கோழிக்கறியை குளிர்சாதனப் குளிர்சாதன பெட்டியில் புதைத்து வைத்திருந்து ஆர்டரின் பேரில் சூடாக்கி பரிமாறும் போது அதை ருசித்து தின்று சூப்பர் என்கிறார்கள் தமிழ் திரைப்படம் சூப்பர் என்று மொழியும் எந்த மொழி என்று எனக்கு தெரியாது என்று நாம் பயன்படுத்தும் டக்கர் டக்கர் என்னும் சொல்லிலேயே அரண்டு நிற்கும் நம்மை நோக்கி உடனே டாப் டாக்கர் என்கிறார்கள் அதுவும் போகட்டுமென்றால் டக்கரோ டக்கர் என்பார்கள் அதை கூட விட்டு தொலைக்கலாம் நகரப் பேருந்தில் இருக்கை பிடித்த போட்டியில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் நல்ல வேளை கைகலப்பு இல்லை எழுபத்தி ஐந்து வயதான எனக்கு தாங்காது என்னையா நீ பெரிய அப்பா டக்கரா என்றார் முண்டியடித்து முன்னால் வந்தவர் ஒருவேளை நாம் சாகித்ய அகாடமி கலைமாமணி கண்ணதாசன் இயல் அமுத நடிகள் போன்ற விருதுகள் வாங்கிய மூத்த எழுத்தாளன் என்பதை அறிந்து அப்பா டக்கர் என அறைந்திருப்பாரோ என் கவலை டக்கர் இம்மொழி சொல் என்பது எனக்கு அராமிக் ஹிப்ரூ லத்தீன் கிரேக்கம் சீனம் ஜப்பான் ஜெர்மன் மெக்சிகன் பிரெஞ்சு அரபி உருது போன்ற மொழிகள் தெரியாது அயற் அகராதியில் அலசினேன் டக்கர் என்றால் இந்தி மொழி பொருள் மோதுதல் என்று ஒரு பதிவு உச்சரிப்பு டக்கர் இரண்டாவது பதிவு டக்கர் என்றால் உருது மொழி பொருள் குழப்பம் உச்சரிப்பு டகர் டகல் பாஜி என்றால் பாரசீகம் பொருள் வஞ்சகன் ஏமாற்றுக்காரன் டங்குவாரெனில் தெலுங்கு தமிழ் பொருள் குதிரையின் பட்டை சம்பவம் நடந்த கணத்தில் பேருந்து நெரிசல் அவதி பாரத ரத்னா விருது வாங்கியவர் எழுதிய பாரத ரத்னா இசையமைப்பாளர் மெட்டமைத்த பாரத ரத்னா பாடகர் பாடிய பொறுக்கித்தனமான காம வக்கிர பாடல் தந்த எரிச்சல் உண்மையிலேயே கதிகலக்கம் ஏற்பட்டது சபை நடுவே நீட்டோலை வாசியான் நின்றதைப் போல வெண்பா இருகாலில் காலில் கல்லாதவன் போல உத்தேசமாக வசவின் பொருள் புரிந்தது எம்மொழியில் சொன்னால் நீ என்ன பெரிய கிடுவிடியா என்பதை போல அல்லது நீ பெரிய புடுங்கியா என்று கேட்பதை போல ஒரு காலத்தில் நீ என்ன பெரிய லார்டு லபக் தாசா என்று கற்றுத்தந்தது தமிழ் சினிமா இன்று நீ என்ன பெரிய அப்பா டக்கரா என்று கேட்கிறார்கள் பல்கலைக்கழக துணைவேந்தர்வரும் நமது ஐயம் தெளிவிப்பாரா அவர்கள் ஐம்பது அறுபது கோடி கொடுத்து பதவி பிடிக்கிறார்கள் ஒரு ஐயம் தெளிவிக்க நம்மிடம் ஐந்தாயிரம் கேட்டால் நாம் அங்கே போவது நமக்கு அது நாலு மாத ஓய்வூதியம் ஸ்பெல்லிங் என்னவாக இருக்கும் ஆங்கில அகராதிகளில் தேட D-U-C-K-E-R என இருக்கலாமோ தேடினேன் டக்கர் என்றால் மூழ்குபவர் நீர்மூழ்கி பறவை வகை வாத்துக்களை பேணி வளர்ப்பவர் என பொருள் தரப்பட்டுள்ளன டக்கர் டியுகேஇஆர் அல்லது டக்கர் எனும் பதிவே இல்லை சரி டக்கர் டியுசிகேஇஆர் என்று தேடலாம் என தீர்மானித்தேன் டக்கர் டியுசிகேஇஆர் என்றால் உள்மடிப்பு கழுத்து விசிறி மடி என பொருள் தரப்பட்டிருந்தது டக்கர் டியு கே எனும் சொல் கண்டிலேன் டகர் டியூ என்று ஒரு பதிவு பொருள் வலிந்து இழுப்பவர் திருவாசக பாடல் வரிகள் நினைவுக்கு வந்தன திருப்புலம்பல் பகுதியின் பாடல் சுருங்கச் சொன்னால் ஐநூற்று ஐம்பத்தி ஆறாவது திருவாசகத்தின் முதல் இரண்டு அடிகள் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் என்று புலம்பும் ஆம் கற்பனவும் இனி அமையும் ரசிகன் என்றொரு சொல் நம்மொழியில் நயவன் சுவையன் என்பது பொருள் ரசிகா எனும் சமற்கிருத சொற்பரப்பு ஒரு நிகழ்ச்சிக்கு இலட்சங்களில் ஊதியம் வாங்கும் கர்நாடக சங்கீத வித்வான்கள் தமிழரே ஆனாலும் கேட்க குழுமியிருப்போரும் தமிழரே ஆனாலும் கச்சேரியின் நடுவில் ஆங்கிலத்தில் அறிவிப்பார்கள் டியர் ரசிகாஸ் என்று தொடங்கி அது என்ன ரசிகாஸ் எம்மொழி சொல்லது ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் காம்ரேட்ஸ் என்று பன்மையில் சொல்வதைப் போல ரசிகா என்னும் சொல்லின் பன்மையா ரசிகாஸ் இந்த சொல்லை சமத்கிருதம் அனுமதிக்கிறதா தாய்மொழி மீது இத்தனை கரிசனமும் அக்கறையும் உள்ளவன் எந்த கடவுளை பாடினால் எமக்கென்ன அதுபோலவே டிய பக்தாஸ் என்பார்கள் பக்தன் எனும் சொல் சமத்கிருதம் சக தமிழ் பக்தி சய சமத்கிருதம் பக்தை சய சமத்கிருதம் சக தமிழ் பக்தியை பத்தி என்பான் கம்பன் அது என்ன மேன்மக்களே பக்தாஸ் அது எம்மொழி சொல் அகதே போல் தமிழில் பெரியன் பெரியர் பெரியவன் பெரியவர் பெரியான் பெரியார் உண்டு பெரியவா எனும் சொல் எந்த தமிழ் நிகண்டிலும் அகராதியிலும் இல்லை பெரியவர் என்று சொன்னால் அது மதிப்பில்லையா ஊசி புளித்து சளித்து காம்பி ஆம்பி சவுக்கழித்து போன சொல்லாது இதை சொல்வதனால் நான் அவரின் துவேஷியும் நாத்திகனும் ஆகிவிட மாட்டேன் இந்த பிதட்டலை திரிபை தேவ பாஷையில் செய்வீரா ஏன் பெரியவர் என பகிர்ந்தால் ஆன்மீகம் விடுமா பிரதர் என்னும் சொல்லுக்கும் ப்ரோ என்னும் சொல்லுக்கும் அரை கிலோமீட்டர் இடைவெளியா ப்ரோ என்றொரு சொல் உண்டா ஆங்கில அகராதிகளில் சொல்லுங்கள் புரோ அம்மா அம்மை அம்மே அம்மா மா மாம் மாயி மையா யாவுமே தாய் குறைத்து நான் அறிந்த வேற்றுமொழி சொற்கள் ஆத்தா ஆயா ஆயி எழுத்தாளர் பூமணி பேசும் அஞ்சை யாவுமே அந்நியை குறித்த சொற்கள் பிரதர் என்பதன் சுருக்கம் ப்ரோ சிஸ்டர் என்பதன் சுருக்கம் சிஸ் மாமா என்பதன் சுருக்கம் மாம்ஸ் எல்லாம் சரி தந்தை அப்பா அப்பன் அச்சன் பிதாஜி பிதா ஃபாதர் இவற்றின் சுருக்கமாக ஃபா எனலாமா எளியவன் பெண்டாட்டி எல்லாருக்கும் மதனியா நான் தேடியதில் இன்டர்நேஷனல் அட்வான்ஸ் டிலக்ஸ் டிக்ஷனரி இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டு தமிழ் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எக்ஸ்க்ளூசிவ் எடிஷன் ஆயிரத்தி அறுநூறு பக்கங்கள் விலை ஐம்பது அமெரிக்க டாலர் நூலில் புரோ இல்லை பெண்டாட்டி மனையாட்டி இல்லாள் இல்லக்கிழத்தி மனையாள் பாரியாள் அகத்துக்காரி எனும் சொற்கள் உச்சரிக்க நீளம் கடினம் நூற்றி நாற்பது எம்பி இடம் வேண்டும் என்பதால் வைஃப் என்பதன் சுருக்கமான வை என்றாலே போமா அதுவே போல் ஒரு சொல் மச்சி மைத்துனன் மச்சினன் மச்சான் இவற்றின் சுருங்கிய வடிவம் ஆனால் மச்லி மச்சி என்றால் வடமொழியில் மீன் என்று பொருள் மகர் மச்சி எனில் மகர மீன் மைத்துனி மச்சினி எனும் பெண்பாற் சொற்களின் சுருக்கமாக பொதுப்பால் சொல்லாக மச்சி என வழங்கலாமா இனிமேல் நெடுங்காலமாக வழக்கில் இருக்கும் மஸ்த் எனும் சொல்லறிவோம் நாம் இந்தி சினிமா பாடல்களிலும் உரையாடல்களிலும் பயன்படுத்தப்படும் சொல் தமிழ்மொழிக்குள் புழக்கத்தில் இருக்கும் வேற்றுமொழி சொற்கள் இருபதினாயிரத்தில் ஒன்று மஸ்த் மஸ்தி என்பது பாரசீகச் சொல் பொருள் மதுக்கிறக்கம் அதாவது போதையில் இருத்தல் இந்தியில் குறும்பு சேட்டை எனும் பொருளிலும் ஆழ்வார்கள் மஸ்தி மத்கரோ என்றால் சும்மா விளையாடாதே என்பது பொருள் மஸ்ட் என்பது உறுதி சொல் பொருள் ஒன்று கொழுப்பு இரண்டு மயக்கம் தரும் பொருள் மூன்று உளக்கிளர்ச்சி மஸ்து என்றொரு சமற்கிருத சொல்லும் உண்டு பொருள் தயிர் கட் தஹி ஆகவே மஸ்த் எனும் சொல் மொழிக்குள் அதற்கான இடம் பெற்று தோதான சந்தர்ப்பங்களில் புழங்க பெற்று வருகிறது பேஷ் பலே ஜோர் என்பவை போல் மஸ்த் நின்று நிலைத்துவிட்டது செம்பு பித்தளை பாத்திரங்கள் அடுதலுக்கு பயன்படுத்தப்பட்ட காலத்து அவற்றுக்கு ஈயம் பூசாமல் புளியூற்றிய அல்லது புளிக்கும் இப்பதார்த்தத்தையும் அவற்றில் சமைக்கவோ மாற்றி வைக்கவோ இயலாது வேதியியல் வினை மூலம் உணவு விடமாகும் மண் மரம் பீங்கான் வெள்ளோடு வெண்கலம் பாத்திரங்கள் கெடுதல் செய்வதில்லை எனவே செம்பு பித்தளை கலன்களுக்கு ஈயம் பூசுவோம் இக்கட்டுரை எழுதுகிற இந்த கணத்தில் யோசித்துப் பார்க்கிறேன் எம் வீட்டில் ஈயம் பூசிய பானை செருவம் கிண்ணம் தாளம் ஏனம் ஏதும் உண்டா என அலுமினியம் வந்து நூறாண்டுகள் இருக்கும் பாத்திரங்களாக கறுக்காத இரும்பு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்ற எவர் சில்வர் வந்து இன்று எங்கும் நிறைந்து விட்டன அன்று செப்பு பித்தளை பாத்திரங்களுக்கு ஈயம் பூச குடும்பமாக வருவார்கள் பெண் உறுப்பினர் வீடு வீடாய் போய் பாத்திரம் சேகரித்து வருவார் ஆண் உறுப்பினர் தெருவில் மரநிழலில் பட்டறை போட்டு உலை அமைத்து ஈயம் பூசுவார் சிறுவர் சிறுமியர் விளையாடுவார்கள் தம்மால் இயன்ற வேலையும் செய்வார்கள் ஈயத்தை உருக்கும் போது தூவும் நவச்சாரம் எனும் ரசாயனம் நினைவுக்கு வருகிறது ஈயம்பூசி பிழைத்த இனம் என்று இல்லை ஈயப்பூச்சு என்பதை வட மாவட்டத்தார் கலாய் என்றனர் கலாய் என்பது உருது மொழியை மூலமாக கொண்ட பாரசீக மொழிச்சொல் கலாய் என்றால் ஈயப்பூச்சு ஈயமிடுதல் என்று பொருள் அதி நவீன தமிழில் கலாய் என்றொரு சொல் ஆளப்படுகிறது என்னமா கலாய்கிறான் மரண கலாய் என்ற சொற்பிரியோகங்கள் குறுக்கிடுகின்றன இடம் பொருள் ஏவல் கண்டு இந்த கலாய் என்னும் சொல்லுக்கு இளக்காரம் ஏளனம் அங்கதம் பகடி என பொருள் கொள்கிறேன் அதாவது ஒருவரை குறையுணர்த்தி கலாட்டா செய்தல் சரி இது எம்மொழி சொல் கேட்டால் நம்மை கலாய்ப்பார்கள் எம்மொழி சொல் என உணராமலேயே ஆனால் சரியான அர்த்தத்தில் பயன்படுத்துகிறோம் அவன் என்னை சட்டை செய்ய மாட்டான் என்கிறோம் இந்த சட்டை என்ற சொல் உடுப்பு அல்லது ஷர்ட் அல்ல அயற் சொல் அகராதி சட்டை என்னும் சொல் சமற்கிருத மூலம் என்றும் ஷரடா என்னும் சொல்லின் பிறப்பு என்றும் பதிவிடுகிறது பொருள் மதிப்பு என்கிறது அதாவது அவள் என்னை மதிப்பதில்லை அல்லது பொருட்படுத்துவதில்லை அல்லது கூட்டாக்குவதில்லை என்று பொருள் அவள் என்னை சட்டை செய்வதில்லை என்றாள் ஆங்கிலத்தில் மாஸ் என்றொரு சொல் அயச்சொல் அகராதியில் மாஸ் எனும் சொல் இல்லை கேம்பிரிட்ஜ் ஆங்கில அகராதி மாஸ் என்றால் கில் வரும் தரும் A lot of something go together with no clear shape affecting a lot of people Example mass destruction a mass murderer masses என்றால a large amount or number of something massacre என்றால the killing of a lot of people இன்று சர்வ சாதாரணமாக உரியாடல் மொளி சும்மா mass காட்டரான் என்கிறது குறிப்பிட்ட சினிமாவின் சண்டை காட்சியை மாஸ் என்கிறது இதுபோன்ற பயன்பாடுகள் இன்னும் இருக்கலாம் எத்தனையோ மாஸ்க் காட்டுதல் என்றால் அஃபெக்டிங் என பொருள் கொள்ளலாமா இச்சொல்லை வைத்துக் கொண்டு ஊடகங்கள் ஆடம்பரமாக மாஸ்க் காட்டுகின்றன நேற்று ஒரு பத்திரிகை செய்தி சொன்னது குறிப்பிட்ட சினிமாவில் குறிப்பிட்ட நடிகர் மாஸ்க் காட்டியிருக்கிறார் என்று பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பு என் முதல் வெளிநாட்டு பயணத்தின் போது உடன் பயணித்தவர் பயன்படுத்திய சொல் மெர்சல் முதன்முதலில் கேட்டதனால் நானும் மெர்சல் ஆகிவிட்டேன் அச்சொல் பேரகராதியிலும் அயற்சொல் அகராதியிலும் இல்லை ஆங்கில அகராதிகளில் தேடலாம் என்றால் மெர்சல் என்று உச்சரிக்கப்படும் சொல்லின் ஸ்பெல்லிங் எதுவாக இருக்கும் என்றும் தெரியாது எம்இஆர் எல் மர்சல் அல்லது எம்இஆர் எஸ்எல் மெர்சல் அல்லது எம்இஆர் எஸ்இல் மேசெல் என இருக்கலாமோ என்று துளாவினால் மூன்றுமே மேற்சொன்ன அகராதியில் இல்லை கூகுளில் தேடிய போது கிடைத்த அரிய செய்தி மெர்சல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் வெளிவந்த ஓர் இந்திய தமிழ் திரைப்படமாகும் இதில் விஜய் காஜல் அகர்வால் ஆகியோர் நடித்துள்ளனர் பாக்ஸ் ஆஃபீஸில் இருநூறு கோடி வசூல் செய்த படம் என விளம்பரம் செய்யப்பட்டது என்று மேலும் வெளியீட்டு தேதி பதினெட்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினேழு இந்தியா இயக்குனர் அட்லி தயாரிப்பாளர்கள் ஆர் மகேந்திரன் ஹேமா ருக்மானி தயாரிப்பு ஸ்ரீ தேனாண்டாள் பில்ம்ஸ் மொத்த வருவாய் இருநூற்று அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் என்கிறார்கள் பராபரமே நான் ஆயிட்டேன் என்றால் அதன் பொருள் என்ன என்று கனவிலாவது வந்து அருள்வாயா அதுபோன்றே இன்னொரு சொல் காண்ட் அவள் காண்டாயிட்டாள் என்கிறார்கள் நமக்கு காண்டம் என்ற ஆணுரை தெரியும் காண்டாமிரகம் தெரியும் அர்ச்சுனின் வில்லான காண்டிபம் தெரியும் ஆனால் காண்ட் தெரியாது மராத்திய மாநிலத்தில் வாழ்ந்தபோது புட்டத்தை குறிக்க காண்ட் என்றனர் புட்டத்தைப் பயன்படுத்த அனுமதிக்கும் ஆண் பாலியல் தொழிலாளியை காண்டு என்றனர் நான் அறிந்தது குஜராத்தி மொழியில் காண்டா என்றால் பைத்தியம் என்று பொருள் ஆனால் மேலதிகாரியைக் போது சார் காண்டாய்த்தார் என்கிறார்களே நிச்சயமாக புட்ட பாலியல் தொழிலாளி அல்லது பைத்தியம் எனும் வாய்ப்பே இல்லை பேரகராதியை தஞ்சமடைந்தேன் பேரகராதி தந்த சொற்கள் காண்டகம் ஒன்று காடு இரண்டு நோய் மூன்று கமண்டலம் காண்டம் ஒன்று மலை இரண்டு காடு மூன்று நீர் நான்கு கோல் ஐந்து அடித்தண்டு ஆறு அம்பு ஏழு ஆயுதம் எட்டு நூலினுள் பெரும் பிரிவு ஒன்பது முடிவு பத்து சமயம் பதினொன்று திரள் பன்னிரண்டு ஆபரண செப்பு பதிமூன்று நிலவேம்பு பதினான்கு திரைச்சீலை பதினைந்து ஆடை பதினாறு விடம் மினரல் பாய்சன் பதினேழு சீந்தில் மூன்கிரிப்பு இவற்றுள் தலைவரு காண்டாயிட்டார் என்றால் எப்பொருள் கொள்வது எமக்கு அடுத்து திறக்கும் கதவு அயற் அகராதி ஆம் அருளி ஐயா ஆற்றுப்படுத்தினார் காண்டு என்னும் சொல்லை பதிவிட்டு அது தெலுங்கு மொழி சொல் என்றும் பொருள் சினம் என்றும் குறித்துள்ளார் பேராசிரியர் அருளி வையாபுரி பிள்ளை தேவநெய்ய பாவாணர் ஆனா சிதம்பரநாதன் செட்டியார் போலவோ ஈழத்து கதரவேற்பிள்ளை சந்திரசேகர பண்டிதர் பிள்ளை நா சி கந்தையா பிள்ளை போலவோ பி ஆர் அப்பாய் செட்டியார் மூனா சண்முகம் பிள்ளை போலவோ சமகால வரும் உழைத்து மேற்சொன்ன சொற்களை தொகுத்து ஒரு அகராதி சீர்படுத்தி தந்தால் அது பெரிய மொழி சேவையாக இருக்கும் நாட்டில் செம்மல்களுக்கும் அறிஞர்களுக்கும் என்ன பொறுப்பு துறப்பு இந்த கட்டுரையை எழுதுவதற்காக மட்டுமே மேற்சொன்ன பட்டியலின் சொற்களை பயன்படுத்தியுள்ளேன் மற்ற வேறு என் படைப்புகளிலோ உரைகளிலோ அவற்றை கையாண்டதில்லை அது உண்மையல்ல என்றவரும் நிறுவினால் ஹாராக்கிரி செய்து கொள்ள தயாராக உள்ளே நன்றி